நம்ம ஒருத்தரை லவ் பண்றோம் அப்படினா அவர்காக நம்ம என்ன வேணாலும் பண்ணுவோம் இல்லையா குருவா இருக்கட்டும் மாஸ்டர் இருக்கட்டும் என்ன வேணாலும் பண்ணுவோம் எந்த அளவு பண்ணுவோம் அப்படினா தன்னையே இழந்துருவோம் தன்னையே இழந்துருவோம் யாரை லவ் பண்றோமோ அவங்களுக்கு அந்த மாதிரி இழந்து ஒருத்தர் வரும்போது தான் நம்ம வந்து ஃப்ரெண்டா வந்து டிராவல் பண்ணுவோம் அந்த ஜர்னி வந்து தொடர்ந்துட்டே இருக்கும் ஜர்னி வந்து தொடர்ந்துட்டே இருக்கும் அது குருவா இல்லை அது ஒரு நண்பனா வந்துட்டு நம்ம நம்ம டிராவல் தொடர்ந்துட்டே இருக்கும் அந்த விஷயத்த நான் ஷேர் பண்றது சொல்றது அன்னைக்கு ஒரு சீக்ரெட் சொல்றேன் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் வந்துட்டு நான் வந்து உங்கள் ஃப்ரெண்டாயிருவேன் ஓகே நம்மெல்லாம் ஃப்ரெண்டு எஸ் ஸ்டார்டிங்கில் படிக்கும்போது குருஜி அது மாஸ்டர் அதெல்லாம் ஓகே இன்னொரு கதை இருக்குல்ல மாஸ்டர் எப்பவுமே மாஸ்டர் தான் குருஜி எப்பவுமே குருஜி அது ஒரு பக்கம் பட் ரியல் ரியல் கதை என்னென்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் வந்துட்டு நம்ம ஃப்ரெண்டாயிருவோம் எப்படி ஃப்ரெண்டாயிருவோம் அப்படின்னா ஒன்று வந்துட்டு யார் வந்து என் கூடையே அந்த தாட் ப்ராசஸ் அந்த திங்கிங் அந்த மாதிரி விஷயங்கள் வர்றாங்களோ அவங்க வந்து என் ஃப்ரெண்டு எப்பவுமே தான் எப்பவுமே என் ஃப்ரெண்டு தான் அந்த சொல்கிற விஷயத்தெல்லாம் அப்படியே வந்து எடுத்துட்டு அந்த கிளாரிட்டி கொண்டு போவாங்க ரெண்டாவது வந்துட்டு நீங்கள் கூப்பிடுற இடத்துக்கு நான் வர முடியாது இன்னும் நிறைய டார்க்னஸ் நிறைய கருப்பு அது வந்து என்ன சொல்கிறாங்க நிறைய கிளாரிட்டி இல்லாமல் போயிட்டு இருக்கீங்க இல்லையா எனக்கு உங்கள் கூட வர ஆசை ஆனால் கிளாரிட்டி இருக்காது ஆனால் என் கூட வர்றதுக்கு நிறைய பேர் ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவாங்க இவர் சரியா தப்பா அது கரெக்டாக இது கரெக்டாக அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவாங்க ஈகோ ஈகோ வந்து உள்ளே இருக்கும் நம்ம ஒருத்தரை லவ் பண்ணுறோம் அப்படின்னா அவருக்காக நம்ம என்ன வேணாலும் பண்ணுவோம் இல்லையா குருவாக இருக்கட்டும் மாஸ்டர் இருக்கட்டும் என்ன வேணாலும் பண்ணுவோம் எந்த அளவு பண்ணுவோம் அப்படின்னா தன்னையே இழந்துருவோம் தன்னையே இழந்துருவோம் யாரை லவ் பண்ணுறோமோ அவங்களுக்கு அந்த மாதிரி இழந்து ஒருத்தர் வரும்போது தான் நம்ம வந்து ஃப்ரெண்டாக வந்து ட்ராவல் பண்ணுவோம் அந்த இடத்துல பார்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்ம ஈகோ அங்கே இருக்குது நம்ம ஃப்ரெண்ட் ஆகலை நிறைய பேருக்கு அவர் சொல்லுது நான் ஒத்துக்கிட்டுதேன் அவர் சொல்லுத ஒத்துக்கிடலை அப்படிங்க ஸோ நம்ம ட்ரைனிங்கில் நிறைய பேர் ஹோம்ஒர்க் பண்ணும்போது சார் இது நான் ஒத்துக்கிட்டுதேன் சார் ஐ அக்ரி அப்படிப்பாங்க அக்ரி இல்லை கிடையாது அதை தான் ஃபாலோ பண்ணும் பிகாஸ் அந்த அளவு சரண்டர் இருக்கணும் ஒரு விஷயத்த படிக்கும்போது அந்த அளவு சரண்டர் இருக்கணும் நிறைய பேர் என்னை வந்து மாஸ்டர் குருஜி அப்படின்னு அது மாஸ்டர் குருஜியே கிடையாது ஐ ஆம் ஜஸ்ட் அ ஃப்ரெண்டு உங்கள் கூட ஒரு வழிகாட்டியாக ஒரு ஃப்ரெண்ட்ஸாக நடந்து வந்துட்டுருக்கேன் அது வந்து கூட வரவங்களுக்கு மட்டும்தான் அந்த விஷயம் தெரியும் ஜட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு தெரியாது தன்னை தானே சரண்டர் ஆகி வரும்போது அந்த வழிகாட்டியாக அப்படி போகிறது தான் அந்த மாதிரி விஷயம் அந்த குருஜி மாஸ்டர் சொல்லதுக்கு காரணம் என்னன்னா அப்போ தான் நான் நீங்கள் படிப்பீங்க அப்போ தான் அதை வந்து சீரியஸாக எடுத்துகிட்டு பண்ணுவீங்க பட் நான் என்ன நிலையில் இருக்கணும் நான் ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறேனோ நான் என்ன மாதிரி ஒரு அணுகுமுறை பண்ணுறனோ என்ன கண்ணாடி மாதிரி என் வாழ்க்கை பார்க்குற விதம் சொல்லி கொடுக்குற விதம் இந்த விஷயத்தை வந்து இப்போ நீங்கள் அந்த மாதிரி ஆகிட்டீங்க அப்படின்னா நம்ம ரெண்டு ஃப்ரெண்டு அப்புறம் யாரும் குறிச்சு யாருமே இது கிடையாது இந்த 21 டேஸ் லைவ் கூட 21 டேஸ் எல்லாரும் லைவ் போகிறது நான் சொன்ன மாதிரி ஃபேஸ்புக்கில் எல்லாம் யூடியூப்பில் எல்லோரும் இது பண்ணுறது நான் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேனோ அதை உங்களை பண்ண சொல்கிறேன் நீங்களும் அதை பண்ணுறீங்க அந்த மாதிரி செய்து வந்தீங்க அஃப்கோர்ஸ் இது மட்டுமே வந்து விஷயம் கிடையாது இதுக்கு மேலேயும் நிறைய நுணுக்கங்கள் இருக்குது நிறைய வேலைகள் இருக்குது நிறைய சிஸ்டம் இருக்குது அதை நீங்கள் வந்து அது கூட ட்ராவல் பண்ணும்போது தான் இன்னும் அந்த நுணுக்கங்கள் அந்த விஷயங்கள்லாம் சொல்ல தெரியும் ஏன்னா ட்ரெயினில் போகும்போது ஒருத்தர் வந்து இங்கே பாருங்க மரம்போது இங்கே பாருங்க காற்று என்ன வானம் எவ்வளோ நல்லா இருக்குது இப்படிலாம் ஒரு பையன் எத்தளவுன்னு சொல்லிகிட்டே இருக்கான் அப்போ எத்தளவு பார்த்துட்டு இருக்கு என்னடா இது சும்மா ஜன்னலை பார்த்து இவ்வளோ பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லார்
இந்த பையனையா நீங்க டாக்டருக்கு கூட்டு போக மாட்டீங்க, ரொம்ப அப்டார்மலா இருக்கான் அப்படிங்க. அப்போ அவர் சொல்லுற, இன்னைக்கு தான் அவனுக்கு கண் ஆப்ரேஷன் பண்ணி உலகத்துல முத தடவை அந்த இந்த உலகத்தை பாக்குறான் அவன் அப்படின்னு. அதனால அவன் அவ்வளவு சந்தோஷமா இருக்கான் அப்படின்னு. அது மாதிரி நான் உங்களை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு இன்னைக்கு தான் இந்த உலகத்தை பாக்கீங்க. எஸ், இதுக்கப்புறம் படிக்க வேண்டியது நிறைய இருக்கு, இதுக்கப்புறம் நம்ம கத்துக்கிட்ட வேண்டிய நிறைய இருக்கு. அந்த ஜேர்னி வந்து தொடர்ந்துட்டே இருக்கும், ஜேர்னி வந்து தொடர்ந்துட்டே இருக்கும். அது குருவா இல்லை, அது ஒரு நண்பனா, ஒரு நண்பனா வந்துட்டு நம்ம டிராவல் தொடர்ந்துட்டே இருக்கும். அந்த விஷயத்த நான் ஷேர் பண்றது சொல்றது, இதுல நிறைய பேர் யூகோ வந்துடும், யூகோ வந்துடும், அல்லது இதை கத்துக்கிட்டு போய் நான் வேற யாருக்கும் சொல்லி கொடுக்கணும், அது மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து ஒரு கள்ளத்தனம் வரும் அந்த இதுல. அப்ப அவன் குருவத்தை அடிபட்டு பெறும். நான் என்னை பத்தி தெரியறது அப்படின்னு ஒரு விஷயம் வந்து தெரியுமா, அங்க வந்து நின்றும். நிறைய பேருக்கு வந்து அந்த விஷயத்த கொண்டு ஷேர் பண்ணணும். நான் சொல்றது நிலை, அந்த ஸ்டேஜ், அந்த ஒரு தியானம், அந்த ஒரு ஞானியா என்ன சொல்லலாம், சன்னியாசி மாதிரி ஒரு நிலை அது. நிறைய நிறைய லீடர்ஸ்லாம் ஒரு லெவலுக்கு மேலே அவங்களால பண்ண முடியாமல் நின்றுவாங்க. என்னன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து அவங்க ஈகோ இடிக்கும். நான் நிறைய பேர் கவனிச்சிருக்கேன், ஏன் செருப்பு பக்கத்தில் உன் செருப்பு எப்படி வச்ச, அந்த மாதிரிலாம் லீடர்ஸ் இருக்காங்க. அவங்க முதல்ல யாரை கூப்பிட்டாங்க, பின்னாடி யாரை கூப்பிட்டாங்க, யாரை பேசினாங்கன்னு. என்னைக்கு வந்து ஒரு லீடராக இருக்கட்டும், ஸ்டூடெண்டாக இருக்கட்டும், டவுன்லைன் நம்ம கதையில் சொன்னாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அந்த ஈகோ வந்துட்டு அவங்க யோசிக்க ஆரம்பிக்காங்களோ முடிஞ்சு. அது ஸ்பெஷலாக லீடர்ஸு சொல்லி கொடுக்குறவங்க அதெல்லாம் நிலையும் தாண்டி போகணும். நான் இப்போ கூட ஒரு கோட்ஸ் போட்டிருந்தேன், நீங்கள் லீடராக ஒரு பெரிய தெரிந்த லீடராக இருக்கணுமா, சன்னியாசியாக இருங்க அப்படின்னு. இன்றைக்கி நான் சொன்ன டாபிக் ரொம்ப டிஃப்ரெண்டான டாபிக், எவ்வளோ பேருக்கு புரிஞ்சுன்னு எனக்கு தெரியல, புரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.